ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். ஸோ இன்று கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரசித்தமா இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள். இந்த கணேஷ் சதுர்த்தி அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக நாடுகளில் பல இடங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கணேஷ் சதுர்த்தி அப்படின்றத கொண்டாடுறாங்க. கொண்டாடலை அப்படின்னாலும் கணேசரை வழிபட்ட நம்மளுக்கு வரலாறு சொல்ல வரலாறு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. குறிப்பா ஜப்பான், இந்தோனேஷியா, தாய்லாந்து இதை போன்ற அண்டைய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா கணேசனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இன்னைக்கும் நிறைய கோயில்கள், கல்வெட்டுகள், அதே போல அவங்களுடைய பழைய காலத்து டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கணேசனுடைய வழிபாடு அப்படிங்கிறது அங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால இந்த கணேஷ சதுர்த்தி, கணேஷ வழிபாடு அப்படிங்கிறது வெறும் இந்துக்களுக்கு மட்டுமான ஒரு பண்டிகை கிடையாது, உலக மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கு. கணேஷனோட பெருமை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, எல்லா விதமான விக்னங்களையும் போக்கக்கூடியவர், கடன்கள்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பிரம்ம சம்ஹிதை அப்படின்ற ஒரு கிரந்தத்திலிருந்து, ஒரு சாஸ்திரத்திலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க. எத் பாத பல்லவ யுகம் வினிதாய கும்ப துவந்தே பிரணாம சமயே சகனாதிராஜக விக்னன் விஹந்து மலமஸ்ய ஜகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இது பிரம்மதேவர் சொல்லக்கூடிய அழகான ஒரு மந்திரம். என்ன சொல்றாரு, எத் பாத பல்லவ யுகம் வினிதாய கும்ப துவந்தே பிரணாம சமயே சகனாதிராஜக. ஏ கணராஜா, கணபதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இல்ல விநாயக அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ விநாயக அப்படிங்கிறது விக்னங்களை போக்கக்கூடிய தேவர்கள். விநாயக அப்படின்றது ஒரு பொசிஷன், அது ஒரு நபர் கிடையாது. ஸோ தேவர்களுக்குள்ளார என்ன பண்றாங்க அப்படின்னா, விக்னங்களை போக்கக்கூடிய ஒரு சில தேவர்கள் இருக்காங்க, மனிதர்களுக்கு வரக்கூடிய விக்னங்களை போகக்கூடிய தேவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தேவர்களுக்கு தலைவன் தான் விநாயகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ விநாயகர் அப்படின்ற கணங்களுக்கு தலைவர் விநாயகர் அப்படின்னு சொல்றோம். அதனால விநாயகர் அப்படின்னாவே விக்னங்களை போகக்கூடியவர். அவருக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு பிரம்மதேவர் பதில் சொல்றாரு, விநாயகர் வந்து நரசிம்மருடைய மிகப்பெரிய பக்தர். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும். நரசிம்மரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, பக்தி விக்ன விநாச நரசிம்ஹா அப்படின்னு சொல்றாங்க. பக்தியில வரக்கூடிய தடங்கல்கள் எல்லாத்தையும் போகக்கூடியவர் நரசிம்மர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த உலகத்துல வரக்கூடிய தடங்கல்களை போக்கக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு சொல்றோம். சோ விநாயகருக்கு எங்கிருந்து சக்தி வருது அப்படின்னா, அவர் நரசிம்மருடைய தீவிரமான பக்தரா இருக்கிறதுனால, நரசிம்மருடைய கருணையினால நரசிம்மர் கிட்ட இருந்து அவருக்கு அந்த சக்தி கிடைக்குதா, விக்னங்களை போக்கக்கூடிய சக்தி கிடைக்குதா. அதனால நரசிம்மருடைய மிக உயர்ந்த பக்தரா விநாயகர் இருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம், விநாயகரை நரசிம்ம பக்தராக, ஒரு சிறந்த வைஷ்ணவனாக என்ன பண்றோம், வழிபட ஆரம்பிக்கிறோம். இப்படி விநாயகருடைய மிக முக்கியமான ஒரு ரகசியமான விஷயத்த நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. விநாயகர் அப்படின்றவர் நரசிம்மருடைய மிக உயர்ந்த பக்தர் அப்படின்ற விஷயம் நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா சாஸ்திரம் தான் நம்மளுக்கு பிரமாணம். நமக்கு கணபதினு ஒருத்தர் இருக்கார், முருகன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்துதான் தெரியும். அதே சாஸ்திரம் தான் சொல்லுது கணபதியினுடைய பொசிஷன் என்னது, கணபதி எப்படிப்பட்டவர் இல்லையா, கார்த்திகேயன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. சாஸ்திரத்தை புரிஞ்சிக்காம நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷயம் உங்களுக்கு அது அத்தோரைஸ்டா இருக்கு. என்ன பண்றாங்க, விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற பேர்ல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, விநாயகரை விதவிதமா வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு ஜிம்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை போல சிக்ஸ் பேக் வச்சு, அதே போல அவரை வந்து ஒரு மோட்டார் பைக்ல உட்கார வச்சு போறது, டென்ஷன் போடுறது, இப்படி நல்ல நிறைய அபத்தமான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னது, சாஸ்திரத்தை பின்பற்றாத நிலைதான். இதனாலதான் நம்ம சொல்லப்படுது, ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பாஞ்சராத்திரிக்கு விதிம்பினா ஐகான் பக்தே உத்பாதாய. எந்த ஒரு பக்தியானது, எந்த ஒரு ஆன்மீகமானது சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இல்லையோ, அந்த வழிமுறை, அந்த ஆன்மீகம் மக்களுக்கு, சமுதாயத்திற்கு பெரிய தொந்தரவுதான் சொல்றோம். இன்னைக்கு அதான் பார்த்துருக்கோம், மக்கள் என்ன பண்றாங்க, ஆன்மீகம்ன்ற பேர்ல ஏதோ நான் செய்யறேன்னு சொல்லி செஞ்சுட்டு மக்களுக்கு தொந்தரவு தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா இந்த பெரிய பாலிடிக்ஸ் ஆக்கிடுறாங்க, அரசியல் ஆக்கிடுறாங்க, இதனால பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. காரணம் என்னது, ஏன்னா மக்கள் தன் தோன்றித்தனமா இன்னைக்கு விழாக்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க,
உங்க வீட்டுல ஒரு சின்ன களிமண்ல விநாயகர் செய்வாங்க, இல்ல உங்க வீட்டுல இருந்த விநாயகர் வச்சிருப்பாங்க, அந்த விநாயகரை பூஜை பண்ணுவாங்க. சிம்பிள். ஆனா என்ன பண்றாங்க, இன்னைக்கு நான் ரோட்ல வச்சு பண்றேன், அதுக்குன்னு எப்படி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம், எப்படி வழிபட்டுவோம் அப்படி வழிபடலாம். விநாயகரை வச்சுட்டு சினிமா பாட்டு போட்டுட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டு கொண்டு போய் அவரை கொண்டு போய் அவரை போய் தண்ணியில போய் தள்ளி விட்டுட்டு வந்துட்டு எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படுது. சோ அதனால கணேஷ சதுர்த்தி கொண்டாடுறோம் இல்ல எந்த திருவிழா கொண்டாடணும் அப்படின்னாலுமே அந்த திருவிழா அப்படிங்கிறது சாஸ்திரத்துக்கு உட்பட்டுதான் இருக்கான்னு பாருங்க. சாஸ்திரத்துல எப்படி திருவிழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறை பிரகாரம் என்ன பண்ணணும், திருவிழா கொண்டாட வேண்டும், அப்படி கொண்டாடுறது மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்குமே தவிர, நாம கற்பனையினால ஒரு திருவிழா கொண்டாடணும் அப்படின்னா அதுல பலனும் கிடைக்காது, மேலும் அது சமுதாயத்திற்கு பெரிய தொந்தரவாதான் போய் சேரும். இன்னைக்கு ஆன்மீகம் அப்படின்னாலும் மக்கள் பெரிய தொந்தரவா நினைக்கிறாங்க, பெரிய பிரச்சனை நினைக்கிறாங்க, நியூசன்ஸா நினைக்கிறாங்க, மூட நம்பிக்கை நினைக்கிறாங்க. காரணம் என்னது, சாஸ்திர விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம எந்த காரியத்தையும் பண்ணாம என்ன பண்றோம், சாஸ்திரத்துக்கு புறம்பாக நான் தோன்றித்தனமாக என்ன பண்றோம், நாம் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து மக்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே முடியுது. அதனால எந்த ஒரு ஆன்மீக காரியமா இருந்தாலும் எந்த ஒரு திருவிழாவா இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம். இன்னொரு விநாயகரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, விநாயகர் அப்படின்றவர் ஒருமுறை வியாசதேவரை சந்திக்கிறார். வியாச பகவான் அப்ப மகாபாரதம் அப்படின்ற கிரந்தத்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றார், எழுத ஆரம்பிக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு ரைட்டர் தேவைப்படுது, அவர் உட்காந்து எழுத ரொம்ப கஷ்டம். சோ என்ன பண்றாரு, விநாயகர்கிட்ட கேட்கிறார், நீங்க எழுதி கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கிறார். விநாயகர் ஓகே நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. மகாபாரத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதான் நம்ம அக்ஷய திருத்தின்னு சொல்லி சொல்றோம். அக்ஷய திருத்தி அப்படிங்கிற மகாபாரத்தை எழுத ஆரம்பிச்சதுனால தான் அக்ஷய திருத்தியும் நம்ம கொண்டாடுறோம். இதுவே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. எனிவே சோ அங்க எழுதும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி. என்ன போட்டி அப்படின்னா, வியாசர் சொல்றாரு நான் வந்து நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ எழுதணும், விநாயகர் சொல்றாரு நான் நிறுத்தாம எழுதிட்டே இருப்பேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்டா சொல்லு, நீங்க எப்ப சொல்றதை நிறுத்துறீங்களோ அப்ப நான் வச்சுட்டு போயிடுவேன், நான் அதுக்கப்புறம் எழுத மாட்டேன், கேப்பே விடாம நீங்க சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு விநாயகர் சொல்றாரு. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அந்த அளவுக்கு அவர் எழுதக்கூடிய ஞானமும் அவர் இருக்கு. அப்ப வியாசர் சொல்றாரு சரி இந்த போட்டியில இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீ என்ன பண்ணும், கேட்டு புரிந்து அது உண்மையா இருந்தா மட்டும்தான் எழுதணும் மகாபாரத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விநாயகர் ஓகேன்னு சொல்லிட்டு மகாபாரத்தை எழுத ஆரம்பிக்கிறார். சோ மகாபாரதத்துல பார்த்தோம் அப்படின்னா, மகாபாரதத்துல தான் பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரம் வருது, விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்ற சாஸ்திரம் வருது இல்லையா. சோ இந்த ரெண்டு சாஸ்திரத்துலயும் பகவான் முழுவதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றார் வியாசதேவி. இத விநாயகர் கேட்கிறார், புரிஞ்சுக்கிட்டார், எழுதுறாரு, பின் என்ன அர்த்தம், அவர் உண்மையுன்னு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு. சோ தேவர்களுக்குள்ளார அந்த கடவுள்களுக்குள்ளார எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது, யார் முழுவதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சண்டை கொடுத்துறது கிடையாது. நாம் சாஸ்திரத்தை புரிஞ்சுக்காம என்ன பண்றோம், சண்டை கொடுக்கோம். பட் இருந்தாலும் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால விநாயகரை இந்த உலகத்துல முழுவதற் கடவுளா வச்சிருக்காரு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, முதல்ல எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகர் வழிபட்டு ஆரம்பிக்கிறது உண்டு. இது பகவான் கொடுத்த ஒரு கருணை தான் சொல்லி சொல்லுவோம். ஏன்னா பகவான் முழுவதற் கடவுளா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்குறார், பக்தர்கள் வழிபடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இதே என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் அவரை வழிபடுவதை காட்டிலும் அவருடைய தலைவரா இருக்கக்கூடிய பகவானை வழிபட்டோம் அப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அப்படி விநாயகருடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயமான நமக்கு தெரிய வருது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் ராமச்சந்திர பகவான் என்ன பண்றாரு, 14 வருஷம் காட்டுல இருந்துட்டு திரும்பி வர அயோத்தியாவுக்கு வர. சோ அப்ப விபீஷணன் என்ன பண்றாரு, பகவானும் சேர்ந்து அயோத்தியாக்கு வர, பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சது, இப்ப விபீஷணன் ஸ்ரீலங்காக்கு போன போக மாட்டேங்கிறான், எனக்கு உங்களை விட்டு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, நான் இங்கே இருந்தேன் அயோத்தியில இருந்தேன்னு சொல்லி சொல்றேன். ராமர் சொல்றாரு இல்லப்பா, உன்னுடைய கடமை என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா உன்னுடைய இடத்துக்கு போய் ராஜ்யத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னால தனியா போக முடியாதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது ராமர் வந்து என்ன பண்றாரு, தம்முடைய வீட்டுல ஒரு விக்கிரகத்தை ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விக்கிரகமானது பிரம்மதேவர் கொடுத்த விக்கிரகம், அந்த பிரம்மதேவருக்கு பகவான் கொடுத்த விக்கிரகம், இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல தோன்றிய விக்கிரகம் அப்படிங்கிறது அந்த விக்கிரகம் தான். அந்த விக்கிரகத்தை முதல்ல பிரம்மா வழிபட்டு இருந்தார், இந்த உலகத்திலேயே முதல்ல தோன்றிய விக்கிரகம் அந்த விக்கிரகம், அது பிரம்மா வழிபட்டார். அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு மன்னன் கொடுக்கப்பட்டது, அந்த இக்ஷ்வாகு குலத்துல வந்த ராமன் அந்த விக்கிரகத்தை வழிபட்டார். இந்த விக்கிரகத்தை என்ன பண்றார், ராமர் எடுத்து விபீஷன் கிட்ட கொடுக்கிறார், நீ இதை கொண்டு போ உங்க ஊர்ல வச்சுக்கோ, இதை வழிபாடு செய், இதை வழிபாடு செஞ்சா அப்படின்னா எனக்கு சமமான விக்கிரகம் இதுன்னு சொல்லி அனுப்பிக்கிறார். விபீஷன் தூக்கி வந்துட்டு இருக்கார், வந்துட்டு இருக்கும் போது நம்ம திருச்சிக்கு வந்து சேர்ந்துட்டார், ஸ்ரீரங்கம் அப்படின்ற க்ஷேத்திரத்தை வந்து சேர்ந்துட்டார். வரும் பொழுது பகவானுக்கு ஆசை அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பகவானுடைய நித்தியஸ்தலம் அது, நித்தியஸ்தலமா இருக்கு ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், புனிதஸ்தலமா இருக்கு. சோ பகவான் நினைக்கிற நான் இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு ஐடியா பண்றாரு, ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்காரு, அந்த விளையாண்டு பையனை கூப்பிட்டு
இந்த விக்கிரகத்தை நீ கையில வச்சுக்கோப்பா, கீழே வச்சிடாத, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் என்ன பண்றாரு, அந்த விக்கிரகத்தை அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு குளிக்க போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த சின்ன பையன் அந்த விக்கிரகத்தை கீழே வச்சுட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த விக்கிரகம் அதுல இருந்து மேல எந்திரிக்கவே இல்லை. அந்த விக்கிரகம் தான் ஸ்ரீரங்கம்னு நீங்க சொல்றோம். ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை உண்டு படுத்தியதை யாருதான், அந்த விநாயகர் தான். ஏன்னா அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அந்த சின்ன பையனா வந்து விளாண்டு அந்த விக்கிரகத்தை கீழே வச்சுட்டு போனார் இல்லையா, அந்த கீழே வச்சுட்டு போன நபரே யாருதான், விநாயகர் தான். சோ அதனால இன்னைக்கும் வந்து நீங்க போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா அங்க விநாயகருடைய விக்கிரகம் கண்டிப்பா இருக்கும். சோ விநாயகர் அப்படின்றவங்க என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் அப்படின்ற இந்த திவ்ய க்ஷேத்திரத்தை, இந்த விக்கிரகத்தை வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிரதிஷ்ட பண்ணதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கார். அதனால விநாயகர் வழிபடும் போது நம்ம பெருமாளையும் சேர்த்து பகவானையும் சேர்த்து வழிபட்டோம் அப்படின்னா அது பகவான், அது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கு நம்ம விநாயகரை பத்தி ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்திருக்கோம். ஒன்று, அவர் இந்த உலகத்தில் எப்படி விஷயம். ரெண்டாவது, அவர் எப்படி நரசிம்மருடைய மிக உயர்ந்த பக்தராக இருக்கார் அப்படின்ற விஷயத்தை. மூன்றாவது, அவர் எப்படி வேதவியாசருக்கு மகாபாரதம் அப்படின்ற கிரந்தத்தை கொடுக்கறதுனால முழுமுதற் கடவுள் யார் அப்படின்ற விஷயத்தை அவரே ஸ்தாபனம் பண்றார் அப்படின்ற விஷயத்தையும், நான்காவதாக ஸ்ரீரங்கம் அப்படின்ற மகாக்ஷேத்திரத்தை நம்மளுக்கு கொடுத்து ஸ்ரீரங்கநாதரை எல்லாம் வழிபடணும், பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரங்கநாத க்ஷேத்திரத்தை உண்டுபடுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமானது அந்த க்ஷேத்திர பாலகனா இருக்கார். ஒரு க்ஷேத்திரத்தை காப்பாற்றக்கூடிய நபரா க்ஷேத்திர பாலகனா இன்னைக்கும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய பாலகன் அப்படின்னு சொல்லி சொன்னா விநாயகர். இதே திருப்பதியோட க்ஷேத்திர பாலகன் அப்படின்னா ஸ்கந்தன். இது சாஸ்திரத்துல இருக்கு. சோ இப்படிதான் கணேஷ் சதுர்த்தி அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், கொண்டாடணும். விநாயகர் வழிபடும் போது அவருடைய தலைவராகிய பகவான் என்ன பண்ணணும், சேர்த்து வழிபடணும். அதை விட்டுட்டு சாஸ்திரத்துக்கு புறம்பாக நம்ம இஷ்டத்துக்கு விக்கிரகத்தை வந்து, விநாயகருடைய விக்கிரகத்தை நம்ம இஷ்டத்துக்கு விக்கிரகத்தை உருவாக்கம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து டொப்பி போட்டுட்டு இருக்க மாதிரி, மனுஷன் கொடுத்த மாதிரி, அப்புறம் பைக்ல ஓடுற மாதிரி விக்கிரகத்தெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா விக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் இருக்கு, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட விக்கிரகம் தான் பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அது செஞ்சாதான் சயின்ஸ், அது இல்லைனா சயின்ஸ் இல்லாமல் போயிடும். இப்ப நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா போஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. போஸ்ட் பாக்ஸ்னா இப்படிதான் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் இருக்கு. இஷ்டத்துக்கு போஸ்ட் பாக்ஸ் நானே வந்து வேற வேற சைஸ்ல பண்ணிட்டு, வேற வேற கலர்ல பண்ணிட்டு, வேற வேற ஷேப்ல பண்ணிட்டு, இது போஸ்ட் ஆஃபீஸ் இனிமேல் நான் இதுல தான் வந்து என்ன பண்ண போறேன், லெட்டர் போட போறேன் அப்படின்னா லெட்டர் கண்டிப்பா நீங்க எங்க போய் சேர்றீங்க, போய் போட்டு போய் போடுறீங்களோ அங்க போய் சேரவே சேராது, அந்த லெட்டர் அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா கவர்மெண்டோடைய ரூல்ஸ் பிரகாரம் நீங்க அந்த போஸ்ட் பாக்ஸை பண்ணல, அப்ப உங்களுடைய லெட்டர் வந்து போய் சேராது. அது போல நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நாம் செய்யக்கூடிய வழிபாடு பகவான் போய் சென்று அடையணும் அப்படின்னா சாஸ்திரம் சொன்ன ஷேப்ல, சாஸ்திரம் சொன்ன வடிவில் என்ன பண்ண, நம்ம விக்கிரகத்தை வடிவமைக்கணும். இதுதான் சாஸ்திரத்துல ஸ்தல்ப சாஸ்திரம் அப்படின்னு இருக்கு, ஷில்ப சாஸ்திரம் அப்படின்னு இருக்கு. எப்படி ஒரு விக்கிரகத்தை வடிவமைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சாஸ்திரமே இருக்கு, ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. அதன் பிரகாரம் வடிவமைச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவார் பகவான், நம்முடைய ஆராதனை ஏத்துக்கிறார் இல்லையா, பக்தியோட கொடுக்கும் போது ஏத்துக்கிறார். அன்னைக்கு என்ன பண்ணாங்க, துர்கா தேவி பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, உடம்புல தன்னுடைய உடம்புல இருந்து மஞ்சள் எடுத்து அதை திரட்டி அதை உருட்டி வச்சாங்க, அதுதான் கணபதியா மாறினது. அதனால கணபதியோடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது, ரொம்ப ருசிகரமானதும் கூட. ஆனா இந்த வந்து இப்படி நம்ம காம்ப்ளிகேட்டடா இதை வந்து அரசியல் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காக் பண்ணது சாஸ்திரத்தை பின்பற்றாங்க, வேதம் மக்கள் சாஸ்திரத்தை பின்பற்றாதனால, சாஸ்திரத்தை யாரும் படிக்காதனால இது பெரிய தொல்லையா மாறிடுச்சு இன்னைக்கு சமுதாயத்திற்கு. அதனால நாம எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆன்மீக காரியமா இருந்தாலும் சாஸ்திரத்தை அடிப்படையா கொண்டு செய்யுங்க. சாஸ்திரத்துக்கு விரோதமான, சாஸ்திரத்துக்கு புறம்பான எந்த ஒரு ஆன்மீக காரியமும் ஒரு மனுஷனுக்கும் சரி இல்ல சமுதாயத்துக்கும் சரி எந்த பிரயோஜனமும் தரப்போறது கிடையாது, மேலும் அவர்களுக்கு வெறும் தொந்தரவாதான் தரப்போகுது. அதனால அதை பண்ணாது. இதுக்கு பேர்தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றோம். இனி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சனாதன தர்மம், சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது சிரிப்பு தான் வருது. மக்களுக்கு சனாதன தர்மம்னா என்னன்னே மீனிங்கே தெரியாம நிறைய பேர் உட்கார்ந்து அதை பத்தி வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல, இதுக்காக இப்ப திடீர்னு இந்த பேச்சு வந்து தெரியல. பட் நல்லதுதான், மக்களுக்குள்ள அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். சனாதனம் அப்படிங்கிறது நிரந்தரம், இட்டர்னல். தர்ம அப்படிங்கிறது நேச்சர், நம்முடைய இயற்கை நிலை. சோ சனாதன தர்மம் அப்படின்னா நம்முடைய நிரந்தரமான இயற்கை நிலை. நம்முடைய அப்படின்னா யாரை குறிக்குது, இது ஆத்மாவை குறிக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆத்மா, இந்த உடல் அப்படிங்கிறது அழிய போறது, இந்த உடல் நிரந்தரமானது கிடையாது. அதனால இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள்,
அவன் பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம் இது எல்லாமே இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள். இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள் எல்லாமே நிரந்தரமற்று, அதனால் இது சனாதனமாக சனாதன தர்மம் அப்படிங்கிறது வர்ணாசிரம தர்மத்தை குறிக்காது. சனாதன தர்மம் அப்படிங்கிறது நிரந்தரமான தர்மம். நிரந்தரம் அப்படிங்கிறது ஆத்மா மட்டும்தான் நிரந்தரம், மிகவும் நிரந்தரமானவன். மற்றதெல்லாம் இங்க நிரந்தரமற்ற அனித்தியமானது. அப்ப சனாதன தர்மம் அப்படின்னா நிரந்தரமான தர்மம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மா நிரந்தரமானது, பகவான் நிரந்தரமானவர். இந்த ஆத்மா அந்த பரமாத்மா பகவானுடைய நிரந்தரமான அங்கம். இந்த ஆத்மா பரமாத்மாவுடைய தொடர்புகள் என்னைக்கும் நிரந்தரமா இருக்கணும். இந்த ஆத்மாவானது பரமாத்மாவுடைய சேவை என்னைக்கும் நிரந்தரமா இருக்கும். இந்த தர்மத்தை சொல்லி கொடுக்கறதா சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றேன். அம்சம்னா என்னது? இந்த உடல் இருக்கு, இந்த உடல்ல இந்த விரல் அப்படிங்கிறது இந்த உடம்புடைய ஒரு அம்சம். இந்த அம்சத்தை போல ஆத்மா, இந்த உடலை போல பகவான். சோ இந்த விரலுடைய தர்மம் என்னது? இந்த விரலுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த விரலானது உடம்போட ஒட்டிட்டு இருக்கணும், உடம்புக்கு சேவை பண்ணும், ரெண்டு விஷயத்த பண்ணும். இந்த அம்சம் அப்படின்னா பார்ட் அப்படின்னு. அது போல ஆத்மாவாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று, பகவானோட என்னைக்கும் சேர்ந்தே இருக்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும். ஆத்மா பரமாத்மாவுடைய அம்சம். எப்படி இந்த விரல் இந்த உடம்புடைய அம்சமோ, அது போல இந்த ஆத்மாவானது பரமாத்மாவுடைய அம்சம். சோ இந்த ஆத்மா என்ன செய்யணும்? பரமாத்மாவுடைய சேர்க்கையிலேயே இருக்கணும், பரமாத்மாவோட தொடர்புலேயே இருக்கணும், பரமாத்மாவுக்கு சேவை பண்ணணும். இதை எப்படி செய்யறது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய சாஸ்திரம், புரிஞ்சுக்கக்கூடிய வழிமுறை என்ன சொல்றோம்? சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றோம். அதனால சனாதன தர்மம் அப்படின்னா நிரந்தரமான தர்மம். சனாதன தர்மம் அப்படின்னா ஆத்மாவை பற்றிய தர்மம், சனாதன தர்மம் அப்படின்னா பகவான் நிரந்தரமானவர் அப்படின்ற தர்மம், சனாதன தர்மம் அப்படின்னா இந்த ஆத்மா பரமாத்மாவிற்கு உள்ள தொடர்பை புரிந்து கொண்டு, சம்பந்தத்தை புரிந்து கொண்டு, மறுபடியும் அந்த பகவானுடைய தொடர்புக்கு வந்து அவருக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறதா உத்தமமான சனாதன தர்மம். மற்ற எதுவுமே சனாதன தர்மத்துக்கு வேற வராது. இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க கேட்டுட்டு இருக்க ஒரு 50 பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, 100 பேர் கேட்டுருக்கீங்க அப்படின்னா இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு அனுப்பி வைங்க. ஏன்னா மக்கள் நிறைய பேருக்கு இன்னைக்கு அவேர்னஸே கிடையாது. ஆனா வெளியில பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே தெரியாதவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு நம்மளுடைய தர்மத்தை ரொம்ப தரைக்குறவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் காரணம்? எல்லாம் வாய மூடிட்டு இருக்கோம். நம்ம இப்படியே வாய மூடிட்டு இருந்து இருந்து இருந்துதான் நம்மள வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி ஆரம்பிச்சாங்க. உங்ககிட்ட இருந்து நம்ம விடுபட்டு வர்றதுக்கே 200 வருஷம் ஆனது. இப்ப என்ன பண்றாங்க, நம்ம நாட்டுக்களே நம்மள வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, அடிமையாக முயற்சியறாங்க. நாம் இப்போ ஓமையா தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் வாயத்திலிருந்து எல்லாரும் கொஞ்சம் பேச ஆரம்பிங்க, ஷேர் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியாவா இருக்கு. முடிஞ்சவரை என்ன பண்ணுங்க, மக்களுக்கு இதை சொல்ல முயற்சி பண்ணுங்க. நம்ம யார்கிட்டயும் சிந்த போட வேண்டாம், மக்களுக்கு நம்ம ஞானத்தை சொல்லி கொடுத்தா போதும். புரிஞ்சவங்க புரிஞ்சுப்பாங்க, நல்லவங்க புரிஞ்சுப்பாங்க, மற்றவங்களை பத்தி நமக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் எதுவுமே தெரியாத நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், இதை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணலாம். வெளியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நாஸ்திக உலகம் மக்களுக்கு, நம்முடைய குழந்தைங்களுக்கு அதர்மத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தர்மத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா பசங்க தான் அடுத்த தலைமுறையை அனுப்புறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றது கிடையாது, யாருமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. ஆனா மற்றவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, ஸ்கூலா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய காரா இருந்தாலும் சரி, அவங்களோட வீட்டுல எல்லா இடத்துலையும் தங்களுடைய அடையாளத்தை, தங்களுடைய மதத்தினுடைய அடையாளத்தை கண்டிப்பா அவங்க என்ன பண்றாங்க, தெரியற மாதிரி காட்டிக்கிறாங்க. அவங்க வெக்கப்படுறதே கிடையாது, நம்ம தான் வெக்கப்படும். நம்ம குரல் நம்ம வழிபடுறதுக்கு, நம்ம குரலை பத்தி சொல்லி கொடுத்து நம்ம வெக்கப்படுறோம். அது எந்த இடத்துல இருந்தாலும் வெக்கப்படும், நம்முடைய அடையாளத்தை காட்டுறது நம்ம வெக்கப்படுறோம். யாரும் நெத்தில இன்னைக்கு பொட்டு கூட வச்சுக்கிறது கிடையாது, வெக்கப்படுறோம். ஆனா மற்ற மதத்தவர்கள் வெக்கப்படுறதே கிடையாது, அவங்க மதிக்கிறாங்க. நம்ம நம்முடைய மதத்தை மதிப்பதே கிடையாது. காக்கு நம்முடைய மதத்தை பற்றிய ஞானமும் கிடையாது, ஞானம் இல்லாதனால அதனுடைய பெருமையும் தெரிகிறது கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை, நம்முடைய தர்ம விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, அதை நல்லா கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்குள்ளார், 100 வருஷம் கூட தேவையில்லை. இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய வேகத்துல போயிட்டு இருந்தது அப்படின்னா இன்னும் 10 வருஷத்துக்குள்ளார நாம எல்லாரும் மறுபடியும் அடிமையா தான் இருக்க போறோம். எல்லாரும் மறுபடியும் நம்முடைய தர்மத்தை விட்டுட்டு வீட்டுக்குள்ளார இனிமேல பூஜை பண்ற மாதிரி நிலைமை வந்துடும். வீட்டுக்குள்ள பூஜை பண்ணா கூட இனிமேல வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது நம்மளுக்கு நம்ம மேல வந்து இன்னைக்கு சைனால அப்படிதான் போயிட்டு இருக்கு. சைனால ரஷ்யால எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆன்மீகத்தை டேரக்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களே கைது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்முடைய தலைமுறைக்கு வேண்டாம். நாம முடிச்சுப்போம், மத்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம், இதை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு இதை என்ன பண்ணலாம், சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம். தயவு செஞ்சு
எங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கோ, இல்லை நம்முடைய நம்முடைய வேலை பண்ணக்கூடிய இடம், நம்முடைய வீடு, நம்முடைய வாகனம், எல்லாத்துல என்ன பண்ணலாம், நம்முடைய தர்மத்தை நம்ம சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணலாம். இதுல ஒன்றும் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நம்முடைய தர்மத்தை நம்ம காப்பாற்ற வேற யாரும் காப்பாற்ற போறது கிடையாது இல்லையா. அதனால இன்னைக்கு கணேஷ் சதுர்த்தியை நம்ம சாஸ்திரத்துக்காக என்ன பண்ணலாம், கொண்டாட முயற்சி பண்ணலாம். மறுபடியும் நம்ம இந்த பகவத்கீதை வகுப்புல புதன்கிழமை சந்திக்கலாம். நாளைக்கு பலராம் கிளாஸ் இருக்கும். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதி ஜெய். ஹரே கிருஷ்ணன்.